மீட்டு விவகாரம் நாடு முழுக்கமே பல ஊடகங்களில் பேசப்படுது. அதுலேயும் இதை பற்றி பல நடிகர் நடிகைகள் முன்வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நடிகர் சித்தார்த்தும் கருத்து தெரிவிச்சிருக்காரு. பொதுவாகவே சித்தார்த் அவர்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரி பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி கருத்துக்கள் தெரிவிப்பார். நடிகர் சித்தார்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓரிரு நாளுக்கு முன்னாடி இந்த மீட்டு சின்மை விவகாரத்தை பற்றி சீமான் கிட்ட கேட்கும்பொழுது அவர் சொன்ன விஷயம், வைரமுத்து அவர்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஆண்டாள் விஷயத்தை தொடர்ந்து இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க சின்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்துக்கு பின்னாடி பிஜேபி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் தனக்கு இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு. உடனே நடிகர் சித்தார்த் என்ன பண்ணார் அப்படின்னா, வந்து சிஎஸ்கே மேட்சை நிறுத்துங்க, நீங்கெல்லாம் அதுக்கு தான் சரியாக வருவீங்க, பேப்பர் டைகர்ஸ் அதாவது காகித புலிகள், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும், சரியாக தான் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி கருத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது சிஎஸ்கே மேட்சை நீங்கள் நிறுத்த தான் கரெக்டு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சித்தார்த் சொல்லியிருந்தாரு. உடனே சீமான் அவர்கள் தரப்புலேருந்து அதுக்கு பதிலும் வந்தது. சித்தார்த் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்ரீரெட்டி அப்படிங்கிற நடிகை இப்படி பாலியல் குற்றச்சாட்டு ஒரு ஒருத்தர் மேலே முன்வைக்கும் பொழுதும் குரல் கொடுக்கல. அதே மாதிரி சிறுமி ஆசிபா வன்புணர்ச்சி செய்ய கொல்லப்பட்ட நிகழ்வுக்கும் அவர் பெருசா கண்டனம் எதுவும் தெரிவிக்கல. ஆனா இந்த சின்மை விஷயத்துக்கு மட்டும் அவர் குரல் கொடுக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் முன்வைக்கிற கருத்து. அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் அவர்கள் இன்னும் சில விஷயங்களையும் முன்வச்சிருக்காரு. சீமான் அவர்கள் இந்த சின்மை விஷயத்தில் பிஜேபி தான் இருக்கும் பிஹைண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு, அரசு இல்லை ஏதாவது ஒரு கட்சியை பிடிக்கல அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வுக்கும் அந்த கட்சியவே திரும்ப திரும்ப சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் மைண்டட் பீப்புள்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் முன்வச்சிருக்காரு. சித்தார்த்தோட இந்த ட்வீட்டை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.